2024 ஐபிஎல் தொடர் தொடங்கினதுல இருந்தே ரோஹித் சர்மா, மும்பை இந்தியன்ஸ், ஹர்திக் பாண்டியா அப்படின்ற மூன்று பேர்கள் தான் பெருமளவுல தலைப்புச் செய்திகள்ல இருந்துட்டு வருது. 2023 வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி பறிக்கப்பட்டு 2024 ஐபிஎல் தொடர்ல புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டாரு. அதுல இருந்துதான் ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா பேர்களுக்கு இடையேயான பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் அணியில இருந்து வெளியேறினது ரோஹித் சர்மாவினுடைய கேப்டன்சி பறிப்போனதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம 5 கோப்பை வென்ற ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனுக்கு அலக்கழிச்சது அப்படின்னு பல விஷயங்களால ஹர்திக் பாண்டியா மீது ரசிகர்கள் அதிருப்தியோட இருக்காங்க. இதனால ஒவ்வொரு போட்டி அப்பவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர ரசிகர்கள் ரோஹித்துக்கு ஆதரவாகவும் குரல் எழுப்பிட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியின் நடவடிக்கையால திருப்தி அடையாத ரோஹித் சர்மா எம்ஐ அணியில இருந்து வெளியேற முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் ஆதரவளிச்ச அணிக்காக ஒரு சீசன் இருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வர்த்தகத்துல இருந்து விலகி இருப்பதா தகவல்கள் தெரிவிக்குது. அதே நேரத்துல அவரு 2025 மெகா ஐபிஎல் ஏலத்தப்போ மும்பை அணியில இருந்து வெளியேறிடுவாரு அப்படின்னு உறுதியான கருத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்கு. புதிய கேப்டனா பொறுப்பேற்ற ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில தொடர்ந்து சொதப்பிட்டு வராரு. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான முதல் போட்டியிலேயே வெற்றி பெற வேண்டிய இடத்துல இருந்த அப்பவும் ரசீத் கானை எதிர்கொள்ள வேண்டாம் அப்படின்றதுக்காக ஹர்திக் பாண்டியா தாமதமா களமிறங்கினது போட்டியை தோல்வி கலைச்சிட்டு போச்சு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த போட்டிகள்ல பும்ராவுக்கு தொடக்க ஓவர்கள் கொடுக்காதது, இளம் வீரர் மபாக்கா மற்றும் ஹர்திக் பாண்டியா பவர் பிளே ஓவர்கள் வீசியது என பல தவறான முடிவுகள் அணிக்கு பாதகமா அமைச்சிருக்கு. இந்த நிலையில டிரெஸ்ஸிங் ரூம்ல போட்டியில எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளால ரோஹித் சர்மாவுக்கும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், அதுல ரோஹித் சர்மா பேசி பயன் இல்லாம சோர்வடைஞ்சதாகவும், ஹர்திகினுடைய செயல்பாடுகள்ல அதிருப்தியோட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மும்பை அணி நிர்வாகம் மற்றும் ஹர்திக் பாண்டியாவின் அணுகுமுறையால அதிருப்தியில இருக்கிற ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற மெகா ஏலத்துல நிச்சயம் வேறொரு அணிக்கு போற முடிவுல இருக்கிறாரு. இந்தியாவின் வெற்றி கேப்டனாவும் பேட்டிங் ஃபார்ம்ல இருந்துட்டு வரும் ரோஹித் சர்மாவை அனைத்து அணிகளுமே தக்க வச்சுக்கிற ஆர்வமா இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில முக்கியமான முடிவை எடுத்திருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இன்னும் 2 போட்டிகள்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டனா வாய்ப்பு வழங்க இருக்கிறதாகவும், அதுலயும் ஹர்திக் பாண்டியா சிறப்பா செயல்படாட்டினா அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை பறிச்சுட்டு மீண்டும் ரோஹித் சர்மா கிட்டேயே வழங்கவும் முடிவெடுத்திருக்கதா தகவல்கள் தெரிவிக்குது. கேப்டன்சி பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் ரோஹித் சர்மா கிட்ட கேட்டதாகவும், ஆனா அதை அவரு மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மாவினுடைய ரசிகர்கள் அவரை வேறு ஒரு அணியில கேப்டனா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ரோஹித் சர்மா என்ன முடிவை எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு?